ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டனிங் அண்ட் கண்டென்ட் கிளப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் ஆனில் போட்டுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இண்டோர் செமி ஷேட் பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன பிளான்ட்டு, அதோட ப்ரொபகேஷன் மெத்தடு, வாட்டரிங், ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ இந்த பிளான்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா சிங்கோனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதோட கலர்ஸ் வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கலர் இருக்குங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் ப்ளஸ் ஒயிட் ஷேட் இருக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இதோட லீஃபு. ஸோ இன்னொரு கலர் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் இருக்கும். ஸோ பிங்க் கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேரான வெரைட்டின்னு சொல்லலாம். ப்ளஸ் அதோட ரொம்ப சென்சிட்டிவ்னு சொல்லலாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பிங்க் ஷேட் வெரைட்டியை வந்து நீங்கள் ஒரு மீடியமான ஷேட் வர்ற இடத்துல நீங்கள் வைக்கலைன்னா அதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகிரும். லைக் அந்த பிங்க் கலர் வந்து லைட் பிங்க் கலர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அந்த வந்து க்ரீன் கலர் மட்டும் டர்ன் ஆயிரும், ஐ மீன் கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிளான்ட் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செமி ஷேட், ரொம்பவுமே வெயில் கம்மியான படுற இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. த பெஸ்ட் ஏர் ப்யூரிஃபயர் பிளான்ட்னு சொல்லலாம். ஸோ லைக் வந்து மணி பிளான்ட் மாதிரி தான். ஸோ இது வந்து அது கூட சேர்ந்த ஒரு ஸ்பீசியஸ் தான் லைக் இது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளண்ட்ரான்னு ஒரு பிளான்ட் இருக்குது. ஸோ அப்கமிங் வீடியோஸில் அதை பற்றியும் நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா போத்தோஸ் அந்த ப்ரீடை சேர்ந்தது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட் ஏர் ப்யூரிஃபயர் பிளான்ட்டுங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செமி ஷேட் இப்போ இந்த இடம் பிளாக் சைடில் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவினிங் சைடில் தான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் தான் உங்களுக்கு வந்து ஒரு 5:30 இருக்கும். ஸோ இந்த டைமில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயில் நல்லா வந்து விழும். ஸோ இந்த மாதிரி இடத்துல ஒரு நீங்கள் வந்து ஒரு செட் பண்ணிங்கன்னா அதோட வந்து க்ரோத் வந்து சூப்பராகவே நீங்கள் பார்க்கலாம். டேரக்ட் சன் லைட்டில் வச்சிங்கன்னா என்னாகும் பார்த்திங்கன்னா இந்த நுனி இருக்குது பார்த்திங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கருக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் டேரக்ட் சன் லைட்டில் வைக்கக்கூடாது. ஸோ நான் இனிஷியல் ஸ்டேஜில் ஐ மீன் ஸ்டார்டிங் வீடியோவில் சொன்ன மாதிரி ஆரோ ஹெட் பிளான்ட்டுன்னு எதுக்கு நேம் வந்து பார்த்திங்கன்னா அது லீஃப் பார்த்திங்கன்னா ஆரோ மாதிரியே இருக்கும். ஸோ அதனாலும் பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஆரோ ஹெட் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ பட் காமன் நேம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கோனியம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட ப்ரொபகேஷன் சொல்லிடுறேன். ஸோ ப்ரொபகேஷன் வந்து பார்த்திங்கன்னா லைக் நம்ம எப்படி மணி பிளான்ட்டில் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஸோ இதுக்கு நோடு வந்து ஃபார்ம் ஆகும், சிமிலர் டு மணி பிளான்ட்டு. ஸோ அந்த நோடுக்கு கீழே நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு நோடு, ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், ரிங்கு மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு கீழே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏரியல் ரூட்டுன்னு சொல்லுவாங்க, லைக் மணி பிளான்ட்டு மாதிரி இது இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி ரூட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரீலேயோ இல்லை வந்து நீங்கள் வால்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேலே வந்து ஏற்றி விடலாம். இல்லை உங்களுக்கு வந்து மாஸ்டிக் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட அதை நீங்கள் சென்டராக வச்சிங்கன்னா அதை சுற்றி கொடி மாதிரியும் வரும். ஸோ இந்த ஏரியல் ரூட்ஸ் இருக்கிறதால ஸோ நீங்கள் ப்ரொபகேட் பண்ணும்போது இதுக்கு கீழே நீங்கள் கட் பண்ணி நீங்கள் வந்து சாண்டில் வைக்கலாம். வாட்டர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதை போட்டு முளைக்க வைக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு கன்று வச்சிங்கன்னா அதுலேருந்து மல்டிப்புள் கீழே கிழங்கு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பிளான்ட் ப்ரொபகேட் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா ஒன்று தான் வச்சது, பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செப்பரேட் பாட்டில் நீங்கள் ஒன்று எடுத்து மாற்றிக்கலாம். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏரியல் ரூட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செவத்துலேயோ இல்லை வந்து ஒரு ட்ரீலேயோ பிடிச்சிட்டு அப்படியே ஹைட்டாக போகும். ஸோ அதுக்காக இது வந்து சப்போர்ட் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மண்கலவைங்க. ஸோ மண்கலவை வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். செமி ஷேட் இன்டோர் பிளான்ட்டை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண்கலவை வந்து லூஸியாகவே வைங்க. உங்களுக்கு வந்து ஒரு 80% கொக்கோ பீட்டு இல்லை 20% கார்டன் சாயில் இல்லைன்னா 50-50 அந்த ரேஷியோவில் வச்சிங்கன்னா கூடமே ரொம்ப நல்லது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி வந்து உள்ளே வந்து நிற்கக்கூடாது. ஸோ அதனால் ஈஸியாக வெளியில் தண்ணி போகிற அளவுக்கு உண்டான ஒரு சாயில் மீடியாவை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டரிங். ஸோ வாட்டரிங்கை பொறுத்த வரையும் நீங்கள் வந்து இன்டோர் எங்கே வைக்கிறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. நீங்கள் ஃபுல் இன்டோரில் வச்சிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு க்ரோத் இருக்காது. ஸோ அப்போ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வாட்டரிங் பண்ணிங்கனாலே போதுமானது. இல்லை நீங்கள் செமி ஷேடில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி 2 times, அதாவது நீங்கள் வந்து அந்த மண்ணை வந்து நீங்கள் மேலே வந்து 1 inch அளவுக்கு நீங்கள் வந்து தொட்டு பாருங்கள். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபுல்லாகவே வெட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வெட்டுருங்க, அது காயிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ காஞ்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து வாட்டர் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதை பார்த்திங்கன்னா
இப்போ ரீசெண்டாக மழை பெஞ்சதால நல்லாவே மேல் மண்ணு பார்த்தீங்கன்னா ஈரமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே, ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் தண்ணி ஊற்ற தேவையில்ல. ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் இந்த அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் கையை விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போ ஈரத்தன்மை இல்லைன்னா நீங்கள் தண்ணி ஊற்றினா போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.